எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் கழிவு பொருள்களை நச்சு பொருள்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்புன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கல்லீரலுக்கு கிட்டத்தட்ட 500 ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம உடலோட வலது பக்கத்தில் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசைக்கு கீழே இருக்கக்கூடியது கல்லீரல். குடிக்கிற தண்ணீர் நம்ம சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா கூட அது வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மணல் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய மணல் இருக்கும் துகள்கள். அந்த மணல் துகள்கள் வழியாக தண்ணீர் போகும்போது ஃபில்டர் ஆகுது, ஃபில்டர் ஆகி நல்ல தண்ணீர் கீழே வருது. அப்படிங்கிறது தான் தண்ணீர் சுத்திகரிப்பு முறை. கூடவே குளோரின் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதில் மிச்சம் மீதி இருக்கிற பாக்டீரியா கிருமிகள் இறந்துடும். அப்படிங்கிறது தான் நீர் சுத்திகரிப்பு முறை. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லீரலோட அமைப்பும் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒரு மொத்தமாக நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த லிவர் கல்லீரல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மற்ற உறுப்புகள் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அந்த தசைகள் ஃப்ளஷி திங் கல்லீரலில் இருக்காது. கல்லீரல் ஒரு மண் வருதாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக அமைக்கப்பட்ட ஒரு உறுப்புன்னு. ஸோ அதனால் அந்த நெருக்கமான அமைப்புகள்னால நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வரக்கூடிய டாக்ஸின்ஸு நச்சு பொருட்கள்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகக்கூடிய தன்மை கல்லீரல்கள் இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோன்னா ரொம்ப அதிகமான டாக்ஸின் கொடுத்து கல்லீரலை டேமேஜ் பண்ண பார்க்குறோம். மது குடிக்கிறது, ரொம்ப ஃபேட்டியாக கொழுப்பு உள்ள உணவுகள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சர்க்கரையோட நிறைய ஸ்வீட்டு இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்டு கல்லீரலை வந்து ஃபுல் டேமேஜுக்கு உள்ளாக்குறோம். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பண்ணால் நம்மளால் கல்லீரலை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். ஒன்று வந்து காஃபி, அதாவது சர்க்கரை இல்லாத காஃபி. காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபீன் அப்படிங்கிறது நம்ம கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. ஸோ அந்த வகையில் வந்து காஃபியை வந்து நம்ம தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து ஃப்ரெஷ்லி ப்ரூடு காஃபி. நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரெஷ்லி ப்ரூடு, அதாவது காஃபி தூள் யூஸ் பண்ணி சிக்கரியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம காஃபி குடிக்கிறோம். இன்னொரு மெத்தட் வந்து அப்போவே அந்த காஃபி கொட்டைகளை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய காஃபிங்கிறது ஃப்ரெஷ்லி ப்ரூவ்டு. அந்த ஃப்ரெஷ் காஃபியில் நம்ம சொல்லக்கூடிய பயன்கள் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது, நல்லாவே கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுக்கான அக்சஸ் உங்களுக்கு இருக்கான்னு தெரில. ப்ளஸ் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாவே கசப்பு தன்மையோடு இருக்கும். நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது, இதுதானே இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஈவன் கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் தெரிய வருது. அடுத்து பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட், பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஜூஸ் செஞ்சு காமிச்சிருந்தேன் என்னோட வீடியோவில், என்னோட பழைய வீடியோவில். அந்த வீடியோட லிங்க் மேலே கார்டில் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஜூஸுங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து நம்ம கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை இந்த ஜூஸ் குடிக்கிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டி இந்த ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. வெறும் ஒரு 50 ml ஜூஸ் குடித்தா கூட போதும். ரொம்ப 100 ml ஃபுல் டம்ளர் கூட குடிக்க தேவையில்ல, ஹாஃப் டம்ளர் குடித்தா கூட போதும். நம்ம கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டாலைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பல ரிசர்ச் ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. அடுத்தது திராட்சை. திராட்சை வந்து அதுலேயுமே நல்ல ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்களும் நம்ம உடம்புல வீக்கத்தை குறைக்கக்கூடிய சத்துக்களும் நிறைந்தது திராட்சை. ஸோ அப்போ இந்த திராட்சை வந்து நம்ம கல்லீரல் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால திராட்சை அடிக்கடி இந்த பழத்தை சாப்பிட்றதுங்கிறது முக்கியம். இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் காய்கறிகளில் வந்து காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, ப்ராக்கலி போன்ற விஷயங்கள் நம்ம கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் நம்ம வந்து இந்த பெனிஃபிட்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா கூடவே வந்து மற்ற ஹெல்த் ஹேபிட்ஸும் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ இருந்துச்சுன்னா இதோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நம்மளோட உணவு பழக்க வழக்கம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு, கூடவே எல்லா விஷயங்களையும் சேர்ந்து சாப்பிட்றோம், சுகர் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறோன்னா அப்போ இதோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்காது. டெய்லி எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங்லாம் நாங்கள் போகிறதே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. கடைசியாக இன்னொரு உணவு சொல்லி முடிச்சிடுறேன். நட்ஸ் வகைகள், பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளுமே வந்து நம்ம கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. எடை அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் எடை குறைப்புக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கும் நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. ஸோ எடை குறைப்பு முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த சமயத்துலேயும் நம்மளுக்கு கல்லீரலோட ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாகுது, கல்லீரல் இன்னும் நல்லா வேலை செய்யும். ஸோ கல்லீரலோட ஆரோக்கியம் குறித்த உணவுகள் குறித்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.